இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஊரும் பேரும் ராப்பி சேதுப்பிள்ளை. ஊரும் பேரும் என்ற கட்டுரையில் ராப்பி சேதுப்பிள்ளை மருதநிலம் பற்றியும் அந்த நிலப்பகுதியில் ஓடும் ஆறுகள் பற்றியும் அந்த ஆற்றங்கரைகளை ஒட்டி அமைந்த ஊர்கள் பெற்ற பெயர்கள் பற்றியும் விளக்கியுள்ளார். அதை பற்றி நாம் இங்கு பார்க்கலாம். நிலவளமும் நீர்வளமும் உடைய தமிழ்நாட்டில் பழங்காலந்தொட்டே நம் பயிர் தொழில்கள் நடைபெற்று வருகின்றன. பண்டைய தமிழர்கள் வந்து ஆற்று நீர் பாய்கின்ற நிலப்பரப்பை பயன்படுத்தி நல்ல பண்படுத்தி பயிர் செய்து மருத நிலமாக மாக்கினர். அந்த மருத நிலத்தை வளர்ப்பது நதி என்று கண்டு அதை கொண்டாடினார்கள். காவிரி ஆற்றங்கரை பொன்னி ஆறும் என்றும் புகழ்ந்தார்கள். வைகை ஆற்றை பொய்யா குளக்கொடி என்றும் போற்றினார்கள். சுருங்கச் சொன்னால் நதியே நாட்டின் உயிர் என்பது தமிழர்களுடைய கொள்கையாக வைத்திருந்தனர். ஆற்றங்கரையில் உள்ள ஊர்கள். ஆறுகள் இருக்கக்கூடிய இடங்களில் கரைகளில் ஊர்கள் அமைந்தன. இதனால் ஆறில்லா ஊருக்கு அழகில்லை என்ற பழமொழியும் எழுந்தது. முற்காலத்தில் சிறந்து விளங்கிய நகரங்களும் துறைமுகங்களும் ஆறுகளை அடுத்தே உண்டாயின. சோழநாடு. சோழநாட்டின் தலைநகரம் உறையூர். இவ்வூரின் காவிரி கரையில் அமைந்துள்ளது. இந்நாட்டின் துறைமுகம் பட்டினம் என்பதால் புகார் என்றும் காவிரி பூம்பட்டினம் என்றும் அந்நகரம் பெயர் பெற்றது. பாண்டிய நாடு. பாண்டிய நாட்டின் பெருநதியாக வைகையின் கரையில் மதுரை நகர் அமைந்துள்ளது. பாண்டியர்களுக்குரிய மற்றொரு சிறந்த நதியாக பொருணையாறு கடலுடன் கலக்கும் இடத்தில் கொற்கை அப்படிங்கிற துறைமுகம் சிறந்து விளங்கியது. எனவே பண்டைய தமிழகத்தில் வேளாண்மைக்கும் வாணிப பலத்திற்கும் நதியே சிறந்த சாதனமாக அமைந்திருந்ததை நாம் இதன் மூலம் அறிய முடிகிறது. ஆறுகளின் காரணப் பெயர்கள் பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் கங்கை, கோதாவரி போன்ற பெரிய ஆறுகள் இல்லாட்டாலும் சிறிய ஆறுகளை நம் தமிழர்கள் போற்றினர். அப்படி போற்றி வளர்த்த ஆறுகளுக்கு இட்டு வழங்கிய பெயர்களால் நாம் அதை அறியலாம். தொண்டை நாட்டின் வழியாக செல்லக்கூடிய ஆறு பாலாறு, சேயாறு. சேது நாட்டின் அதாவது பாண்டிய நாட்டின் வழியாக செல்லக்கூடிய ஆறு தேனாறு. சேர நாட்டின் வழியாக செல்லக்கூடிய ஆறு நெய்யாறு. அதனால் அந்த ஊருக்கு நெய்யாத்தங்கரை அப்படிங்கிற பெயரும் இருக்கிறது. அடுத்ததாக நதிகளின் பெயர்களாக பார்க்கலாம். நாட்டின் உயிராக விளங்கும் நதிகளின் பெயர்கள் சில ஊர்களுக்கு அமைந்துள்ளன. திரு ஐயையாறு. திரு ஐயையாறு என்பது சோழ நாட்டின் பழமையான ஊராகும். காவிரி முதலிய ஐந்து ஆறுகள் பாயும் வளத்தில் அமைந்த நகரம். இதனை வடமொழியார் பஞ்சநதம் என்பர். அடுத்ததாக அடையாறு. சென்னை மாநகர் வழியாக செல்கின்ற ஆறுக்கு பேர் அடையாறு. செங்கல்பட்டில் உள்ள செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து இவ்வடையாறு புறப்படுகின்றன. அதனால் இதற்கு அடையாறு என பெயராயிற்று. கயத்தாறு. திருக்குற்றால மலையிலிருந்து புறப்பட்டு செல்லுகின்ற சித்ரா நதியோடு ஒரு சிறு நதி கோதண்டராமநதி என்பது சேர்கின்றது. இவ்வாற்றின் பழைய பெயர் கயத்தாறு. கயம் என்றால் ஆழமான நீர்நிலை என்று பொருள். அத்தகைய நீர்நிலைக்கு ஆதாரமாக ஒரு ஊற்றிலிருந்து புறப்படுகின்ற ஆற்றை தான் நாம் கயத்தாறு என்று அழைக்கின்றோம். துறை. ஆறுகளில் மக்கள் இறங்கி நீராடுவதற்கு ஏற்ற இடங்கள் துறை எனப்படும். காவிரி ஆற்றின் இரு பக்கங்களிலும் மயில்கள் தோகை விரித்து ஆடுகின்ற துறை என்பதால் மயிலாடு துறை என்றும், குரங்குகள் ஆடும் துறைக்கு குரங்காடு துறை என்றும் பெயர் பெற்றது. நெல்லை வழியாக செல்லும் பொருணை ஆற்றின் அமைந்துள்ள துறைக்கு பூந்துறை, குறுக்குத்துறை என்றும் இன்றும் அழைக்கின்றனர். துருத்தி. ஆற்றின் நடுவே அமைந்த இடைக்குறைக்கு பெயர் துருத்தி எனப்படும். இதனை வடமொழியில் ரங்கம் என்பர். காவிரி ஆற்றில் திருச்சிராப்பள்ளிக்கு அருகே ரங்கம் என்ற ஊர் உள்ளது.
அந்த ஊர் திருவரங்கம் என்று அழைக்கப்படும். தஞ்சை நாட்டில் உள்ள குற்றாலத்தினுடைய மற்றொரு பழம்பெயர் திருத்துருத்தி. தமிழ்நாட்டில் உள்ள மற்றொரு துருத்தி திருப்பூந்துருத்தி. கூடல், ஆறுகள் கூடுகின்ற துறைக்கு கூடல் என்று பெயர். தொண்டை நாட்டில் பாலாறும் சேயாறும் கம்பையாறும் சேரும் இடத்தில் அமைந்துள்ள ஊர்தான் திருமுக்கூடலாகும். நெல்லை நாட்டில் தாமிரபரணி, சித்ரா நதி, கோதண்டராம நதி நதியும் ஒன்று சேர்கின்ற இடத்திற்கு பெயர் முக்கூடல். சோழ நாட்டில் நெடில நதியும் உப்பனாலும் கலக்கின்ற இடத்திற்கு அருகே உள்ள ஊருக்கு பேர் கூடலூர். தென்னார்காட்டில் வெள்ளாலும் முத்தாலும் கூடுகின்ற இடத்தில் உள்ள ஊருக்கு பேர் கூடலை ஆற்றூர். அடுத்ததாக அணைகள் பற்றியும் கால் பற்றியும் பார்க்கலாம். கால்வாய்கள் பற்றி பார்க்கலாம். தென்னார்காட்டில் இருக்கக்கூடிய அணைக்கு பேர் கரடி அணை. திருச்சிராப்பள்ளியில் உள்ள அணை கல்லணை. திருநெல்வேலியில் வெள்ளக்கால் பள்ளக்கால். ராமநாதபுரத்தில் தலைக்கால். திருச்சியில் மணற்கால். தஞ்சாவூரில் குவளைக்கால். வடஆர்காடில் மாங்கால் என்று அழைக்கப்படுகின்றன. ஓடை மடை, இயற்கையான நீரோட்டத்திற்கு ஓடை என்று பெயர். திருநெல்வேலியில் மயிலோடையும் ராமநாதபுரத்தில் பாலோடை தஞ்சாவூரில் செம்போடை வந்து இருக்கின்றன. கால்வாய்களிலும் குளங்களிலும் கட்டப்பட்ட மதகுகளுக்கு மடை என்று பெயர். திருநெல்வேலியில் பத்தமடை, அது பந்தல் மடை, பாலாமடை என்று அழைக்கப்படுகிறது. மதுரை மேலமடை என்றும் அழைக்கப்பட்டது. ஏரி பேரேரி, ஏர் தொழிலாகிய பயிர் தொழிலுக்கு பயன்படுகின்ற தண்ணீரை தேக்கி வைக்கும் நிலைக்கு ஏரி என்று பெயர். சித்தார் நாடு நாட்டில் பாய்கின்ற ஏரியாகி சித்தார் நாட்டில் இருக்கக்கூடிய ஏரிக்கு பெயர் பல்லவநேரி. பாண்டிய நாட்டில் உள்ள மாறநேரி, தொண்டை நாட்டில் உள்ளது தென்னேரி, கொங்கு நாட்டில் உள்ளது வீரபாண்டிய பேரேரி, திருச்செந்தூரில் ஆறுமுகநேரி, நான்கு நேரியில் பத்மநாபன் ஏரி, பதுமநேரி என அழைக்கப்படுது. திருநெல்வேலியில் சீவளப்பேரி, கண்டியப்பேரி, அலங்காரப்பேரி, விஸ்வநாதப்பேரி என பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. பெரிய ஏரிகளுக்கு பேரேரி என்று பெயர். மதுராந்தக மன்னன் உருவாக்கிய பேரேரி மதுராந்தக பேரேரி. ஆற்காட்டில் சுந்தர சோழன் கட்டிய பேரேரி சுந்தர சோழ பேரேரி என அழைக்கப்படுகிறது. கன்னடியன் கோட்டம், கோட்டகம். கன்னட நாட்டின் ஒருவன் நெல்லைக்கு வந்து தாமிரபரணி ஆற்றில் ஒரு அணை கட்டி அதன் நீரை கால்வாயின் வழியாக கொண்டு சென்று பயிர் தொழிலை செய்து வந்தான். அவ்வாற்றில் மூன்றாம் அணைக்கட்டு கன்னடியன் அணை என்றும் இன்றும் வழங்குவது அதற்கு சான்றாகும். கோட்டகம் என்பது பெரிய ஏரியின் பெயர். தஞ்சையில் உள்ள இதுக்கு பெயர் வந்து புதுக்கோட்டகம், மணங்காத்தான் கோட்டகம் என்றும் அழைக்கப்படுகிறது. குளம் சமுத்திரம். ஏரிக்கு அடுத்ததாக விவசாயத்திற்கு உதவுவது குளமாகும். குளங்கள் நிறம் அளவு பற்றியும் பல பெயர்களை பெற்று விளங்கும். நெல்லையில் உள்ள கருங்குளம், திருச்சியில் உள்ளது வந்து செங்குளம், மதுரை பெருங்குளம், தஞ்சை பூங்குளம், தென்னார்காடு புதுக்குளம். பெரிய ஏரிகளின் கடல் சமுத்திரம் வாரிதி என்றும் அழைக்கப்பட்டன. நெல்லை அம்பாசமுத்திரம், ஆதிப்பெயர் இளங்கோ குடி என்றும் அழைக்கப்படுகிறது.